மாணவப்படுகொலை ஒரு பெண் சார்ந்து ஒரு பெண்ணோட கர்ப்பப்பையில அவங்க 8 மாசம் கழிச்சு எங்களை வெட்ட வராங்கன்னா நான் ஒரு வேளை பிரெக்னெண்டா இருப்பனோ, அப்ப அந்த சாதிக்கார பையனோட கரு வந்து என் பிள்ளையோட வயித்துல வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்க அந்த எல்லைக்கு அவங்கள போக வைக்குது. அது ஒரு பெண்ணோட உரிமையை பறிக்கிறது. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன்னா இவ்வளவு நாள் ஆயிடுச்சே, எதுக்கு உங்க அம்மா அப்பா பாவம்னு விட்டுற வேண்டியதானே அப்படின்னு. நான் ஏன் விடணும்? நான் தப்பு செய்யல, செஞ்சது அவங்க. ஒரு கொலை ஒரு உயிரை எடுத்தது அவங்க, அப்போ அவங்க தான் குற்றவாளி, நான் குற்றவாளி இல்லை. எங்களை வெட்டிட்டதுமே அந்த ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ஊர்ல ரொம்ப அதை கொண்டாடுனதா கேள்விப்பட்டேன். அப்போ அங்க இருந்த என்ன மாதிரி பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப அதை என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவங்க ரொம்ப மனசு அளவுல அவங்க உடஞ்சதாகவும், அதற்கப்புறம் ஒரு தீர்ப்பு நம்மளோட தீர்ப்பு வந்தது இல்லையா குற்றவாளிகளுக்கு, அப்போ அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடுனதா நான் கேள்விப்பட்டேன். முதல்ல உங்க காதல யார் முதல்ல யார்கிட்ட சொன்னது? நீங்க அவர்கிட்ட சொன்னீங்களா அவங்க கிட்ட சொன்னாங்க? காதலிக்கிறத வந்து சங்கர் கிட்ட நான் சொல்லவே இல்லை, சங்கர் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது. ஏன்னா காதல்ங்கிறது ஒரு இயற்கையா ஒருத்தர் மேல வர்ற ஒரு உணர்வு, அன்பு. இதை வந்து கட்டாயப்படுத்தி நீ இந்த சாதியான்னதான் காதலிக்கணும், இந்த சாதியான் கூட தான் நீ வாழணும்னு சொல்றது. பெண்களை வந்து நீங்க என்னவா நடத்துறீங்க? ஏன்னா பெண்களோட கருவையில தான் இவங்களோட சாதியமும் மதமும் இருக்கு. பல லட்சக்கணக்கில் காசு தரேன்னு சங்கரை வந்து மிரட்டினாங்க. என்னை விட்டுட்டு போயிடு, என் பிள்ளைய விட்டுட்டு போயிட்டேன்னா உனக்கு வந்து இவ்வளவு லட்சம் தர்றோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அவன் அது எதுக்குமே அவன் மயங்கவே இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என் கூட தான் நின்னானே தவிர என்னை விட்டுட்டு போகணும்னு ஒரு நிமிஷம் கூட அவன் யோசிச்சதே கிடையாது. அப்படியான உறவை என்னால தேர்ந்தெடுக்க முடிஞ்சது. அத வந்து பெற்றோர்கள் வந்து அவங்க கூட பழகுனாதானே தெரியும். இந்த சாதின்றதுனாலயே வீட்டுக்குள்ள கூட வர மாட்டாங்க, வாசல்லயே நின்னுட்டு தான் பேசுவாங்க. அப்படி இருக்கிற பெற்றோருக்கு சங்கரை பத்தியோ இல்ல அந்த பையனை பத்தியோ என்ன புரிதல் இருக்கு? ஆண்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு பெண்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு. ஆமா ஆமா, அந்த அவங்க லூசுங்களா இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நீ எது கேட்டாலும் நான் பார்த்தாவே வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி இருந்த பெற்றோர் நான் ஒரு நேசிக்கிற ஒருத்தனை எனக்கு திருமணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா நாங்க இதெல்லாம் செஞ்சது எல்லாமே நீ வந்து இந்த இடத்துல இதை கேட்டக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் செஞ்சாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் கௌசல்யா சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். முதல்ல நான் உங்களை வந்து நேர்காணல் எடுக்கணும் அப்படின்ற விரும்புறதுக்கான காரணமே, ஒரு பெரிய ஒரு துயரமான சம்பவம் நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து அந்த நகர்வை வந்து இதிலிருந்து மீண்டு வந்தாலுமே கூட அவங்களை சார்ந்த ஒரு வட்டாரத்துக்குள்ளேயோ ஒரு வீட்டுக்குள்ளேயோ முடங்கிடுவாங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில சரி நம்ம இதெல்லாம் மீட்டுட்டும் போகலாம் அப்படின்றதுக்காக வருவாங்க இல்லையா. ஆனா நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு கொடுமையான செயல்ல இருந்து இன்னைக்கு வெளியில வந்து உங்களை பார்த்து ஒரு 10 பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி இவங்களை பார்த்து நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு எடுத்துக்காட்டை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய நேர்காணல நான் ஒன்னு பார்த்தேன், நீங்க ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தீங்க, அதுல இருந்தா தொடங்கணும்னு நினைக்கிறேன் நான். சங்கர் கிட்ட ஒரு நாள் கூட நான் வந்து என்னை வந்து ஒரு அடிமையாவே நான் ஃபீல் பண்ணது கிடையாதுன்னு சொன்னீங்க இல்லையா. பொதுவாகவே வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை அப்படின்றது ஆண்களா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான், ஈவன் எனக்கு கூட இருக்கலாம். ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து அதுல அப்படி நம்ம செயல்படக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல அதுக்காக முயற்சி பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கதான் நானுமே சொல்லுவேன். நீங்க சங்கர் கிட்ட அதை உணர்ந்தீங்கன்னு சொல்லும் பொழுது அது என்ன விதமான உணர்வு அது சொல்லுங்க. பொதுவா காதலிச்சு திருமணம் பண்றோம் அப்படிங்கிற போதே ஒரு சமத்துவம் வந்துடுது. நான் உனக்கு விட பெரிய ஆள் கிடையாது, நான் ஒரு ஆண் கிடையாது, நீ எனக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு குடும்ப நடத்துகிற வாழ்க்கை தான். சத்தம் நடக்கக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, வேற யார் கூடையும் பழகக்கூடாது, அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்தேன். ஆனால் காதலிச்சு திருமணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனாலையோ சங்கருக்கு என் மீதான அன்புனாலேயோ எங்களுக்கு ரொம்ப இயல்பாக அது இருந்தது. சங்கர்கிட்ட நான் எப்படி இப்போ பெண்ணியம்னா என்ன, ஆணாதிக்கம்னா என்னன்னு எனக்கு இப்போ தெரியும். ஆனால் அப்போ வந்து அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாத சங்கர்கிட்ட இருந்து அதெல்லாம் நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறத என்னால் இப்போ அதை உணர முடியுது. ஏன்னா என்னோட போக்குன்னு இருக்கு இல்ல, அதை வந்து அனுமதிக்கிறதுங்க இருக்கு இல்லையா, அது யாரும் என்னோட சிறு வயதுலேருந்து யாரும் எனக்கு அது செஞ்சிடலை. ஏன்னா எனக்கு நடனம் ஆட பிடிக்கும், ரோட்டில் நின்று ஆட பிடிக்கும்.
அதை எந்த பெற்றோரும் அதை அனுமதிக்க மாட்டாங்க. சாதாரணமாக ஒரு பறை வாசித்தா அதை நின்று கேட்குறதுக்கு கூட எனக்கு அனுமதி கிடையாது. அப்படியான சூழல் தான். அதே போல் எனக்கு சாதாரணமாக எல்லா வீட்லேயும் தாலி போட்டுக்கணும், பொட்டு வச்சுக்கணும், மெட்டி போட்டுக்கணும், திருமணம் ஆனால் இது எல்லாமே இருக்கும். ஆனால் அது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சங்கர் வந்து அதை ஒரு பெரிய விஷயமாகவே அதை எடுத்துக்கவே இல்லை. சாதாரணமாவே பொட்டு வைக்க பிடிக்காது. ஏன்னா என்ன ஒருத்தவங்க வந்து இதை செய் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு பொட்டு வைக்க அது பிடிக்காது. தாலிங்கிறது சும்மா நாங்க ஒரு மஞ்சள் கயிறு அப்படிதான் நாங்க கட்டியிருந்தோம். அதை வேணுங்கிறப்ப நாங்க இது பண்ணிக்கிறது, வேணாம் அப்போ போட்டுக்கிறது அப்படிதான் நாங்க ரெண்டு பேருமே இது பண்ணோம். அப்புறம் மெட்டி வந்து என் கால் உறுத்துது, கால் உறுத்துச்சு, அதனால நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால அவன் வந்து என்னை வற்புறுத்தவே இல்லை. அவங்க வீட்டில் சுற்றி இருக்க சொந்தக்காரவங்களாம் போட சொல்லு போட சொல்லுனாலும் இல்லை அது வலிக்குதுன்னு சொல்கிறா அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான். இது மாதிரியான நிறைய இது வந்து சங்கர்கிட்ட இருக்கும். அதே போல் ஒரு வேலையை செய்யும் போது என்னை மட்டும் தனியாக செய்யவே விட்டதில்லை. சமைக்கிறோம் அப்படின்னும் போது நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் சமைப்போம். துணி துவைக்கிறோன்னும் போது ரெண்டு பேர் சேர்ந்து, நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லை, குட்டி விக்கி சங்கரோட தம்பிங்களும் சேர்ந்துப்பாங்க. நாங்கள் நாலு பேருமா தான் அந்த வேலையை செய்வோம். ஒருத்தவங்க சோப்பு போடுறது, ஒருத்தவங்க அலாசுறது, ஒருத்தவங்க காய போடுறது, ஒருத்தவங்க மடிச்சு வைக்கிறது, அது மாதிரி தான் எங்கள் வேலைகளை நாங்கள் சாதாரணமாக பகிர்ந்து செஞ்சோம். எவ்வளோ நாள் ஒன்றா வாழ்ந்தீங்க? 8 மாதம் இருக்கும். 8 மாதம். 8 மாதம். இப்போ நீங்கள் வந்து அதே பெட்டில் தான் நானும் இதை பார்த்தேன். நான் கொடுக்கும்போது எங்க வீட்டுல வந்து நான் எதுக்கடலும் வாங்கி கொடுத்துருவாங்க. என்னை வந்து இந்த காதல் இந்த திருமணத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து என்னை வந்து எனக்கு எது கேட்டாலுமே கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா. இந்த காதலுக்கு பிறகு நீங்க சங்கரை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க, அவரு கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்ற முடிவு வந்து எல்லாவற்றையும் வீட்டுல வந்து அனுபவிச்சுட்டு இருந்த கௌசல்யாவுக்கு சங்கர்கிட்ட வந்தா நமக்கு வந்து சில பொருளாதார ரீதியாகவும் நமக்கு தேவையான வந்து பொருட்கள் ரீதியாகவும் நமக்கு வந்து கிடைக்காதுன்னு தெரியும் உங்களுக்கு. சங்கரோட குணம் தான் சொல்லணும் அதுக்கு காரணம். சங்கரோட குணம், சங்கரோட காதல், என் மீது வச்சிருந்த அளவு கடந்த அன்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். எனக்கு எல்லாமே தெரியும். சங்கரோட பொருளாதாரம், சங்கர் வீடு இப்படிதான் இருக்கும், அங்கே போனால் எனக்கு எதுவும் கிடைக்காது, நான் இங்கே அனுபவிச்சது எல்லா அப்போ அதே போல் சொல்ல மாதிரி என் வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் நான் விரும்பின வாழ்க்கையை மட்டும் எனக்கு கொடுக்கலை. ஏன் அப்படின்னா இது எல்லாம் நாங்கள் வாங்கி தர்றதே உனக்கு வந்து இதை நீ செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் செஞ்சாங்களோன்றது எனக்கு அதை இப்போ சிந்திக்கும் போது அது தோணுது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீ எது கேட்டாலும் நீ நான் பார்த்தாவே வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி இருந்த பெற்றோர் நான் ஒரு நேசிக்கிற ஒருத்தனை எனக்கு திருமணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நாங்கள் இதெல்லாம் செஞ்சது எல்லாமே நீ வந்து இந்த இடத்துல இதை கேட்டக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் செஞ்சாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. முதல்ல உங்க காதலை யார் முதல்ல யார்கிட்ட சொன்னது? நீங்க அவர்கிட்ட சொன்னீங்களா, அவங்க கிட்ட சொன்னாரா? இல்ல, நான் காதலிக்கிறத வந்து சங்கர் கிட்ட நான் சொல்லவே இல்லை. சங்கர் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது. நான் கல்லூரி சேர்ந்த முதல் அடுத்த நாள் வந்து சங்கர் என்கிட்ட சொல்றோம். அப்புறம் நான் மறுத்துட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு பையன் கூட பேசுனாவே அடுத்தது கல்லூரி அனுப்ப மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினாலேயே இல்லை நீங்கள் வேற யாரையாவது லவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். சும்மா நான் மாட்டேன்னு சொல்ல இல்லை இல்லை நண்பர்லாம் இல்லை யாருமே தெரியாது. அப்போது ஒரே பேருந்து, ரெண்டு பேரும் கல்லூரி பேருந்து. அப்போது வந்து சொல்லும்போது இல்லை நீங்கள் வேற யாரையாவது லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து போயிட்டேன். அதற்கப்புறமும் சங்கர் வந்து அவன் வேலையை பார்த்துட்டு படிக்கிறது, ஆனால் அவனோட முகம் எனக்கு தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி இருப்பான். ஆனால் என்னை தொடர்ந்து டார்ச்சல் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. விரும்பியே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்துதல் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் நண்பர்களாக தொடர்ந்தோமே தவிர நான் வீட்டை விட்டு வெளியில் வர்ற வரைக்குமே சங்கர் மேலே எனக்கு விருப்பம் இருக்குன்னு சங்கருக்கும் தெரியாது. ஏன்னா நான் வெளிக்க அமைச்சிக்கிட்டதே இல்லை. ஏன்னா என் குடும்ப சூழல் எனக்கு தெரியும், என்ன அவங்க எப்படி வளர்த்துறாங்க, இது மாதிரி சாதி அவன் என்ன சாதின்னு எனக்கு தெரியும். அப்படி ரெண்டு பேர் திருமணம் பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்ததுனால நான் சங்கர்கிட்ட சொல்லவே இல்லை. வீட்டை விட்டு வரும்போது தான் ஏன்னா வீட்டில் எப்படி சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருந்தது. சொல்றீங்க இல்லையா, அவர் வந்து என்ன வற்புறுத்தல விருப்பத்தை தான் சொன்னாரு. அவங்க வீட்டு சூழல் எனக்கு என்னன்னு தெரியும், அவர் என்ன சமூகமும் தெரியும்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லையா. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு 2 வருஷம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா
நிறைய திரைப்படங்கள்லாம் வருது. என் வீட்டு பொண்ணை வந்து என் வந்து பிளான் பண்ணி லவ் பண்ணுறான், அந்த வீட்டு பொண்ணை லவ் பண்ணால் வந்து நமக்கு வந்து சொத்து கிடைக்கும், பணம் கிடைக்கும்ன்ற வந்து ஒரு பிளான் இருக்குது, திட்டமிடல் இருக்குது. இதெல்லாம் அந்த பையனுக்கு சொல்கிறதுக்காகவே சில அரசியமைப்புகளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நிறைய திரைப்படங்கள்லாம் வருது இல்லையா. இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய பெண்கள் வகையில் நீங்கள் வரதான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதை பார்க்கும்போது? இல்லை, பெண்களை எவ்வளோ மோசமாக காண்பிக்க முடியுமோ அப்படி தான் இந்த ஆண்கள் வர்க்கம் வந்து காண்பிக்குமோ. பார்க்கும்பொழுது இவங்க வந்து நமக்கு சப்போர்ட்டாக படம் எடுக்கிறாங்க, நம்ம நம்மளை வந்து காக்கிறதுக்காக தான் இவங்க படம் எடுக்கிறாங்க அப்படின்னு தோணும் இல்லையா? இல்லை, ரொம்ப மோசமான கருத்தை சொல்லும்போது எப்படி வந்து அதை ஏற்றுக்க முடியும்? ஏன்னா சொல்லப்போனால் நிறைய இடத்துல சொல்லுவாங்க, ஆண்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு பெண்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு. ஆமாம் ஆமாம், அந்த அவங்க லூசுங்களாக இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து என்னால் கை காமிக்கும் லூசுங்களாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, கலவர கல நிலவரம்னு ஒன்று இருக்குது, அதில் போய் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். அங்கேருந்து பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. உண்மையாகவே வாழ்வியெல்லாம் வாழ்கிறவங்களுக்கு தான் அதோட பற்றின புரிதல் இருக்கும். உண்மையே சொல்லணும் அப்படின்னா, என் வீட்டில் திருமணம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நான் ஒரு அடிமை வாழ்க்கையும் ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாகவும் தான் என்னோடய வாழ்க்கையை நான் அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்க முடியும். ஆனால் இங்கே என்னால் சுதந்திரமாக இருக்க முடிஞ்சது. அதே போல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த பெண்களை வந்து இப்படி மையப்படுத்தி எடுக்கிறாங்க அப்படின்னு, என்னால் 100% சாலிடாக சொல்ல முடியும். தலித் பையன்களை காதலிச்சு திருமணம் பண்ண பெண்கள் 100% வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு. அப்படி அந்த பசங்க ஏமாத்தின ஒரு பெண்ணை காமிச்சிட்டா கூட நான் இங்கேருந்து நான் போயிடுறேன். இந்த சாதி ஒழிப்பே நான் பேசலை. அதே இது நான் தலித் ஆண்கள் தலித் பெண்களை ஏமாத்தினவங்க எத்தனை பேருன்னு என்னால் கை காமிக்க முடியும். அப்படி இங்கே ஒரு ஆணை அவங்களால கை காமிச்சிட முடியுமா? இல்லை, கேட்குறேன், அப்படி கை காமிச்சிட்டாங்கன்னா நான் சாதி ஒழிப்பு பேசுறதையே நான் நிறுத்திடுறேன். இல்லை, நான் வந்து ஒரு முறை நடிகை ஷக்கீலாவை வந்து நான் நேர்காணல் எடுத்து முதல் நேர்காணல் அவங்கள எடுத்த நான் ஒரு நான் சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். அப்போது நீங்கள் வந்து காதலிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காதல் பிடிக்குமெல்லாம் கேட்கும்பொழுது ஆணவப்படுகொலை பற்றி பேசுகிறேன். அப்போது வந்து அவங்க ஒன்று சொன்னாங்க, நான் எடுத்த பேட்டியை விட அந்த 2 நிமிஷத்தை கட் பண்ணி நிறைய வைரல் பண்ணாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, சாதியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வைரல் பண்ணாங்க. என்னன்னா, அவன் தான் வெட்டரான்னு தெரியுதுல்ல, உன்னை யார் போயிட்டு லவ் பண்ண சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று வச்சாங்க. இது இந்த ஏன் அவங்க நேம் சொன்னா, அவங்க இந்த மாதிரி என்கிட்ட கேட்டதுனால நான் சொன்னேன். நான் இது போல நிறைய பேர் வந்து விவாதம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் நடந்தா உங்களுக்கு வந்து உங்க வீட்டில் ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும், இதனால ஒரு சமூக பிரச்சனை வரும்னு தெரியும். இவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது என்ன உங்களுக்கு சாதி மாதிரி தான் சாதி காதல் பண்ணணும் திருமணம் பண்ணணும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. யாருக்கும் உங்களுடைய பதில் இல்லை, இவங்களை தான் காதலிக்கணும், இவங்களை தான் இது பண்ணணும்னு யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா காதலுங்கிறது ஒரு இயற்கையாக ஒருத்தர் மேலே வர்ற ஒரு உணர்வு, அன்பு. இதை வந்து கட்டாயப்படுத்தி நீ இந்த சாதியான்னு தான் காதலிக்கணும், இந்த சாதியான் கூட தான் நீ வாழணும்னு சொல்கிறது, பெண்களை வந்து நீங்கள் என்னவா நடத்துகிறீங்க? ஏன்னா பெண்களோட கருப்பையில் தான் இவங்களோட சாதியமும் மதமும் இருக்குது. ஸோ அதை மையப்படுத்தி தான் எல்லாமே, இங்கே பெண்களை மையப்படுத்தி தான் ஆண்கள் சமூகம் எல்லாமே இங்கே ஆணாதிக்கமாக வளர்ந்துட்டுருக்காங்க. அப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஆமாம், வெட்டுறாங்கன்னா வெட்டுறவங்கக்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் செய்கிறது தப்பு, இது வந்து அவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை, அவங்களோட உரிமைன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த ஒரு தெளிவும் இல்லாதப்போ, காதல் திருமணம் செஞ்சுக்கிறவங்களும் இப்படி செய்கிறாங்க நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட வாழ்க்கை அது, அது அவங்க தான் முடிவு பண்ணணும். என்ன பெற்றோர்களாக இருந்தாலும் என்ன அவங்க வளர்த்தினாலும் அது அவங்களோட உரிமை, அது சட்டம் கொடுத்துருக்கிற உரிமை. அவங்க இயற்கையாக இயல்பாக வர ஒரு காதலை எப்படி மறுக்க முடியும்? எந்த நீங்கள் 18 வருஷம் 19 வருஷம் நீங்கள் வளர்த்துட்டீங்கன்றதுக்காகவே அவங்க மேலே எல்லா உரிமையும் நீங்கள் எடுத்துக்க முடியுமா? ஏன் எடுத்துக்க கூடாதுன்னு கேட்குறாங்க. எப்படிங்க ஒரு விலங்கினத்துக்கே தன்னோட குழந்தைய வந்து வளர்த்துதுன்னா அது தானாக பறந்து போகிறதுக்கு தான் அந்த விலங்கினம் விழுது. ஆனால் இந்த மனித இனம் மட்டும்தான் அவங்க மேலே ஒரு கட்டமைப்பை, ஒரு ஆதிக்கத்தை செலுத்தணும். ஏன்னா நான் உன்னை இவ்வளோ வருஷம் உனக்காக நான் வாழ்ந்த உங்களை வாழ சொல்லவே இல்லையே. நீங்களும் அது மாதிரி இப்போ ஃபாரின்லாம் ஒரு 13 வயசுக்கு மேலேயே அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த சமூகத்தில் மட்டும் இப்படியான நடைமுறை இருக்குது? அது அவங்களோட உரிமைன்னு விடுற அளவுக்கு மனசு ஏன் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போது நான் நிறைய நபர்களை வந்து பேட்டி எடுப்பேன் நான். குறிப்பாக இந்த மாதிரி ஆணவ படுகொலை, இந்த மாதிரி சாதிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும்பொழுது பேட்டி எடுக்கும்பொழுது அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆணவ படுகொலை நீங்கள் நடக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் அந்த ஆணவ படுகொலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் பேசுகிறீங்க,
அதை செஞ்சவங்களை வந்து நீங்கள் மிகப்பெரிய குற்றவாளி போல் நீங்கள் வந்து காட்டுறீங்க. அவங்க ஏதோ டெய்லியும் வந்து தொடர்ந்து குற்றங்களை செய்கிற மாதிரி காட்டுறீங்க. ஏதோ ஒரு நாள் உணர்ச்சிப்பட்டுட்டு தன்னுடைய பையன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தன்னுடைய பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த அவமானம்லாம் தாங்க முடியாமல் அவனுக்கு வந்து ஒரு வெறி பிடிச்சி தான் இந்த மாதிரி வந்து தன்னிலை மறந்து தான் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து தன்னுடைய தன்னிலை மறந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக தான் இந்த மாதிரிலாம் கொலை பண்ணிடுறாங்க, அவங்க திட்டமிடுறதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கோவங்கிறது ஒரு நாள் இருக்கும், ரெண்டு நாள் இருக்கும், மூணு நாள் இருக்கும், 8 மாதம் கோவம் இருக்குமா? 8 மாதமா ஒரு திருமணம் ஆனவங்களை சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டாங்கன்னு அவங்க குழந்தையாகவே இருந்தாலும் 8 மாதமாக அதை வச்சு வன்மமாக மனசில் வச்சு ஒரு படுகொலை செய்கிறாங்கன்னா அதை என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? அப்போ அது என்ன மனநோயாக தான் பார்க்கணும்? அது ஒரு மனநோய் தான். அது சமூகம் கொடுக்குற அழுத்தமாக அவங்க வந்து அதை மேலே வேணும் போத்திக்கலாமே தவிர அவங்க மனசுக்குள்ளே இருக்க அழுக்காக தான் நான் பார்க்குறேன். அவங்க செஞ்சது தப்பு தான். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன்னா இவ்வளவு நாள் ஆயிடுச்சே, எதுக்கு உங்கள் அம்மா அப்பா பாவம்னு விட்டுற வேண்டியதானே அப்படின்னு. நான் ஏன் விடணும்? நான் தப்பு செய்யலைல்ல, செஞ்சது அவங்க. ஒரு கொலை, ஒரு உயிரை எடுத்தது அவங்க. அப்போ அவங்க தான் குற்றவாளி, நான் குற்றவாளி இல்லை. அப்போது குற்றவாளிகளை நீங்கள் தனிமைப்படுத்தாமல் அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லாமல் அவங்களுக்கு நியாயப்படுத்தினீங்கன்னா நீங்களும் ஒரு குற்றவாளி தான். இந்த மாதிரி படுகொலை செய்யக்கூடிய பெற்றோர்கள் அவங்க தான் உங்களை வந்து பெற்றுக்கிறாங்க, வளர்க்குறாங்க, உங்களை படிக்க வைக்கிறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க, எல்லாமே வாங்கி தராங்க. இவ்வளோ பண்ணக்கூடிய அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கணவரை வந்து உங்களுக்கு அவங்களால கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இதே கேள்வியை நானும் கேட்குறேன். ஏன்னா இவ்வளோ வருஷமாக எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டாங்க இல்லையா, அதே போல் என்னோட இணையை தேர்ந்தெடுத்துக்கிற அந்த அறிவு கூட எனக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்களா பெற்றோர்கள்? இல்லை, அவங்க கண்களுக்கு வந்து நீங்கள் வந்து குழந்தையாவே தெரிவிங்க, உங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்க தெரியாது. என்னங்க 18 வயசு ஆயிடுச்சுன்னு தானே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க? அப்போது சமூகத்தை பொறுத்த அளவுக்கு 18 வயசு ஆயிடுச்சா அவங்களுக்கு புரிதல் இருக்குன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? இல்லை 21 வயசாக இருந்தாலுமே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வயது வந்துடுச்சு, இந்த பக்குவம் இருக்குது அப்படின்றதுனால தானே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க? இல்லை குழந்தையாவே இருக்காங்கன்னா ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்களுக்கு தெரியும் யாரை பண்ணிக்கணும், என்ன எப்போ பண்ணிக்கணும்னு. ஏன்னா இப்போ வந்து நிறைய குழந்தை திருமணங்கள் நடக்குது, ஊர் சைடெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தை திருமணம் நடக்குது. எதுக்காக நடக்குது? 14 வயசுல 16 வயசுல அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு தேவையெல்லாம் இருக்காது. ஏன்னா இந்த பொண்ணு யாரையாவது விரும்பி இருப்பா, இவ சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிடக்கூடாதுன்ற காரணத்துக்காகவே அந்த பெண் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது சட்டப்படி தப்பு. அதை பத்தி கேள்வி கேட்காதவங்க, ஒரு 18 வயசு ஆன ஒரு பொண்ணுக்கு நீங்க வந்து ஒரு குழந்தையா பாக்குறோம், இதெல்லாம் ஒரு போர்வையா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களோட உரிமைகளை நீங்கள் பறிக்கிறீங்க. ஒரு அன்புன்ற பெயரால, ஒரு பாசன்ற பெயரால அவங்களோட உரிமை அது, அவங்களோட உணர்வு அது, அதை பற்றின எந்த புரிதலுமே இந்த சமூகத்துக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லணும். சங்கருடைய படுகொலைக்கு பிறகாக உங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள்லாம் வந்து குற்றவாளிகளின் தீர்ப்பு வந்து கொடுக்கப்படுகின்றது. தமிழ்நாட்டு அளவில் இல்லை, இந்திய அளவில் அந்த கொடுக்கப்பட்ட தீர்ப்பும் இந்த இன்சிடென்ட்டும் ஒரு பெரிய ஒரு விவாதத்தை வந்து உண்டு பண்ணிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு 7 வருஷம் கழிச்சுட்டு அந்த இடத்த பார்க்கும் பொழுது உங்கள் பெற்றோர்கள் மத்தியில், உங்கள் உறவினர்கள் மத்தியில், நீங்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் இன்றைக்கி சாதி மாறி சாதி திருமணம் பண்ணால் இந்த அளவுக்கு போக மாட்டாங்க, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு திருந்திட்டாங்க அல்லது அந்த உணர்வை வந்து புரிஞ்சிட்டாங்க அப்படின்ற இடத்துல அவங்க இருக்கிறதா நீங்கள் உணர்றீங்களா உங்கள் பகுதியில்? இல்லை, எனக்கு அப்படி எந்த உணர்வும் இல்லை. ஆனால் இளைஞர்கள்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் பெற்றோர்கள் மத்தியில் நான் அதை பார்க்கல. ஏன்னா இப்போ அக்யூஸ்ட் எல்லாமே, மெயின் அக்யூஸ்ட் எல்லாமே வெளியில் வந்துட்டாங்க. இந்த வழக்காக மட்டும் இல்லை, நந்தி சுவாதி வழக்காக இருக்கட்டும், அதில் குற்றம் செஞ்ச அவங்க அப்பா, மாமா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாருமே இப்போ வெளியில் வந்துட்டாங்க. ஓராண்டு 1.5 ஆண்டு மட்டும்தான் சிறையில் இருந்தாங்க. ஆனால் இப்படி செஞ்ச கொலை குற்றவாளிகள் எல்லாம் வெளியில் வரும்போது இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, போனால் ஒரு 4-5 வருஷம் தானே சிறையில் இருப்போம், அப்புறம் வெளியில் வந்துடுவோம். அதே போல் இந்த கொலை செஞ்சவங்க எல்லாம் வெளியில் வரும்போது இந்த சமூகத்திலேருந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதையும் நான் கவனிக்கிறேன். ஏன்னா எனக்கு அதை சார்ந்த ஒரு தெளிவு வேணுன்றதுக்காக அக்யூஸ்ட் வெளியில் வரும்போது இந்த சாதி சங்கங்கள் போய் அவங்கள வரவேற்கிறதோ, இந்த சாதி சங்கங்கள் போய் ஏதோ அவர் ஒரு பெரிய தியாகி மாதிரி அவங்கள ஒரு கட்டமைக்கிறது, நம்ம சாதியை வந்து அவர் தூக்கி நிறுத்திட்டாருன்னு சொல்கிறது, ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான நடவடிக்கை. இதற்கு எல்லாம் சேர்த்து தான் நம்ம தனி சட்டம் கேட்குறோம். இன்னுமே அவங்க திருந்தாம தான் இருக்காங்களா? ஆமாம், திருந்துற மாதிரி எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட தெரியல. இப்போ நாம் பேசிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு
ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வந்து கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் நடந்த படுகொலை நமக்கு தெரியும். அவர் வந்து தன்னுடைய மகனையும் அம்மாவையும் போயிட்டு வெட்டுறாரு, அதில் வந்து இரண்டு பேரும் இறந்துறாங்க, அந்த அவங்க மருமக வந்து உயிருக்கு வந்து போராடிட்டு வந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்து தொடர்ந்து நடக்குது இல்லையா? அப்போது நம்ம ஒரு தனி சட்டம் இயற்றினாலுமே கூட அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி ஒரு கடுமையான தண்டனை அப்படின்னா நீங்கள் எதை எதை முன்னிலைப்படுத்திருக்கீங்க? தூக்கு தண்டனை கொடுத்துன்னு நினைக்கிறீங்களா? தூக்கு தண்டனை கொடுத்துட்டா ஒரே நாளில் இறந்து போயிடுவாங்க அப்படின்றது தான் என்னோட இது. அதற்கு எதிரானவளும் கூட சட்டம் தெரியுன்றதுனால இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். உங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாலுமே கூட மேலவளவு முருகேசன் போன்ற வழக்குகளில் வந்து அரசை விடுதலை பண்ணுறதெல்லாம் இருக்கு இல்லை. இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு அப்படி அவங்களை விடுதலை பண்ணவே கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என மரண தண்டனைக்கு நான் தூக்கு தண்டனைக்கு எதிரானவள் தான். ஏன்னா அந்த கருத்தியல் வந்து எனக்கு எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் அதை இது பண்ணுறேன். சாதாரண கௌசல்யாவாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த வழி அந்த இது வந்து எனக்கு அங்கே தான் இழுத்துட்டு போகும். ஆனால் இவங்க வந்து இந்த சிறையில் இருக்க காலம் இருக்கு இல்லையா, அப்போது ஒரு தனிமை இருக்கும்ல, அந்த சிறையில் இருக்கிற ஒரு தனிமை, அவங்களோட வாழ்வியலில் இதுனா எதுவுமே இல்லாமல் இருப்பாங்கல்ல. நாளைக்கு சொந்தக்காரங்க வந்து இவங்களை பார்க்க வரலாம். இப்போ பார்க்க வரும்போது இவங்க ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கான வாய்ப்பு வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்படி பண்ணிடாதீங்க இனி யாரையும், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அப்போ இனி இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வழக்கு கூட இப்போ வரைக்கும் நம்ம ஆணவ படுகொலையில் அப்படி தீர்ப்பாகி எதுவுமே இல்லை. இப்போ கோகுல்ராஜ் சுவாதி வழக்கில் பார்த்தீங்கன்னா சுவாதி வந்து பிறர்சாட்சியாக வந்து மாறுறாங்க, நீதிபதியே கண்டிக்கிறாங்க, நீங்கள் பிறர்சாட்சி சொன்னால் கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறது வந்து நீதிபதிக்கு தெரியுது, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சுவாதி போன்றவர்கள் வந்து பிறர்சாட்சியாக மாறும்பொழுதும் இல்லை திவ்யா போன்றவர்கள் வந்து பெற்றோரோட சேர்ந்து போயிடும் பொழுதும் இவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னவா தோணுது? இவங்க வந்து அந்த மாதிரி மாறிடுறாங்க இல்லையா? எனக்கு அது ஒரு பெண்கள் சார்ந்து மட்டும் நான் அதை பார்க்கலை, அதை நான் சமூகம் சார்ந்ததான் நான் பார்க்குறேன். அந்த பெண்கள் அப்படி போகிறதுக்கு காரணம் இந்த சுற்றி இருக்கிற சமூகம் தான். ஏன்னா திவ்யா வந்து அவங்க பெற்றோர்கள் கூட போகிறேன்னு நிற்கல, அந்த பொண்ணு அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது நான் இளவரசன் கூட போகிறேன்னு சொல்லிதான். அங்கேருந்து ஜட்ஜு தான் என்ன சொல்கிறாரு, நீ வந்து உங்கள் வீட்டு கூட தான் போகணும்னு கட்டாயப்படுத்தி அரசே அதை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட அந்த பெண் மேல நம்ம எப்படி குற்றம் சொல்ல முடியும் அப்படிங்கறது எனக்கு ஒரு கேள்வி. அதே போல சுவாதி விஷயத்துல இப்ப அந்த பெண் அதே சாதிக்குள்ள இருக்காங்க, அதே சாதிக்குள்ள இருக்கிறவங்களை திருமணம் பண்ணிட்டாங்க, பிரெக்னண்டா இருக்காங்க, அடுத்து அவங்க வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு மோகன் தொடரே சொல்லியிருப்பாரு. அதனாலேயே அவர் வந்து அவங்க கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்க எனக்கு மனசு வரல அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த புரிதல் தான் நமக்கு வேணும். ஏன்னா அந்த பெண் வந்து காதலிக்க கூட இல்லை, ஆனால் இதை சொல்லி அந்த பெண்ணோட வாழ்க்கை அங்கே என்னவா மாறும்னு நமக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா சமூகத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னு அந்த பொண்ணு அங்கே ஒன்றும் நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது. ஏன்னா இந்த வழக்கு கொடுத்ததே சுவாதி தான், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வச்சதே சுவாதி தான். அப்போது ஒரு பெண்ணாக அந்த சமூகத்திலேயே அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு அங்கே எவ்வளோ த்ரெட்டனிங் கொடுப்பாங்கன்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதற்காக அவங்கள குற்றம் சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு மனசாட்சிக்கு உட்பட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணலைன்னா நம்ம யாருக்குமே இது தெரிஞ்சிருக்காது. அதற்கு நம்ம நியாயமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்காக அவங்கள ஒரு குற்றவாளி போல் நம்ம நடத்த முடியாது. வெறும் பெண்களை பாதிக்கப்பட்டவங்களை மட்டுமே இந்த சமூகம் வந்து கேள்வி கேட்டுட்ருக்கோம். குற்றம் செய்தவர்களையும் அதற்கு துணை போன இந்த சமூகத்தையும் துணை போயிட்டு இருக்க இந்த அரசையும் கேள்வி கேட்க மறுக்கிறோம். சாதி மாறி சாதி திருமணம் பண்ணுறது அப்படின்றது வந்து சாதியை ஒழிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? எல்லாருமே சாதி மாறி சாதி திருமணம் பண்ணால் சாதியெல்லாம் ஒழிஞ்சிருமான்னு சொல்லி நிறைய பேர்லாம் வந்து கேட்பாங்க. டாக்டர் அம்பேத்கருமே கூட இந்த அகமணம் மனத்திற்கு வந்து ஒரு டூலாக தான் வைப்பார், இப்படியும் இருக்குன்னு தான் வைப்பார் இல்லையா. இந்த சாதி மாறி சாதி திருமணம் பண்ணக்கூடியதை நினைக்கக்கூடியவர்கள், இப்போ குறிப்பாக வந்து அரசியல் அறிவு பெற்றவர்கள் அல்லது வந்து ஒரு கொள்கை சார்ந்த நினைக்கக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரி சாதி மாறி சாதி திருமணம் பண்ணுறது தான் சரியாக இருக்கும், இதுதான் சமூகத்துறையில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினச்சிட்டு பண்ணால் அது சரியா காதலுக்கு? காதலுக்கு வந்து இப்போ நானும் சங்கரும் திருமணம் விரும்பும்போது ரெண்டு பேரும் சாதி பார்த்தெல்லாம் விரும்பலை. காதலுக்கு வந்து இந்த சாதி தான்
அப்படின்னு தெரியாது. யார் மேலே வேணாலும் காதல் வரலாம். அது ஏன்னா அது இயற்கையான ஒரு மனிதர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹார்மோன் தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது அதை வந்து இந்த சாதிக்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்ல. ஆனால் சாதி மறுப்பு திருமணங்கள் அதிகரிக்கும் போது சாதி ஒழிப்பதற்கான வழி இருக்குது அப்படிங்கிறது அம்பேத்கரும் சொல்லியிருக்காரு, பெரியாரும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அகமண முறை உடையும். ஏன்னா அந்த பிரமிடு இருக்கு இல்லையா, அந்த சாதிய கட்டமைப்பு இருக்கு இல்லை, அது தகர்வதற்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு டூல் காதல். அந்த காதல்னால இப்போ நம்ம கட்டாயப்படுத்தி யாரையுமே நம்ம இது வந்து காதல் வந்து ஒரு அஜெண்டா போல இருக்கிறதா தெரியலையா உங்களுக்கு? சாதி மாதிரி சாதி திருமணம் பண்ணாதான் நம்ம வந்து தோழர்கள் வீட்டில் பார்த்தோம்னா அவங்க சாதி மாதிரி சாதி திருமணம் பண்ணுவாங்க. அது வந்து கட்டாயம்லாம் இல்லை. அப்போ இன்னொருத்தவங்களுக்கு அதை பிடிச்சிருக்குன்னு போது அவங்க பண்ணிட்டு அவங்க சாதி ஒழிப்புக்கும் அவங்க நிக்கிறவங்களும் நம்ம பார்க்குறோம். ஒரே சாதிக்குள்ள திருமணம் பண்ணிட்டாலும் ஆனால் சாதி ஒழிப்புக்கு பங்காற்றுறவங்களையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது காதல் திருமணங்கிறது இதற்கு ஒரு துணை செய்யும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆழமான உண்மை இருக்கு. இப்போ நீங்கள் வந்து அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய மேடைகளை நிறைய இன்றைக்கி வந்து பேசுகிறீங்க, அது சார்ந்த தலைவர்களோடு நீங்கள் வந்து நிறைய மேடைகளில் போய் பேசுகிறீங்க. நிறைய சாதி சங்க தலைவர்கள்லாம் வந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு கவலைகள் எல்லாமே என்னென்னா, இந்த அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சியவாதிகள்லாம் வந்து ஜாதி மாறி ஜாதி திருமணம் பண்ணுறதுக்காக வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இவங்க தான் வந்து ஊக்குவிக்கிறாங்க, அப்படியெல்லாம் அமைப்புகளில் பண்ணுறாங்களா என்ன? இல்லை, அது ரொம்ப பொய்யான குற்றச்சாட்டு. ஏன்னா 7 வருடமாக நான் தொடர்ந்து இந்த இயக்கங்கள் கூடையும் கட்சிகள் கூடையும் நான் இயங்கிட்டு இருக்கிறதுனால அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. உண்மையை சொல்லணும்னா அப்படி யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் அந்த வேலையை செய்கிறாங்க. ஏன்னா சொந்த சாதியை விட்டு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு யங்ஸ்டர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், சொல்கிறதையும் நான் கேட்டிருக்கேன். அவங்களே வந்து எங்கள் சாதியில் வந்து இப்படி மீட்டிங் போட்டு இப்படி பேசுவாங்க, இந்த சாதிக்குள்ளே தான் நாங்களாம் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க, அது எப்படி எங்கள் சாதியை மீறி நாங்கள் பண்ணிட முடியும் அப்படின்னு பேருந்தில் பயணம் பண்ணும்போது சொல்கிற ஆண்களெல்லாம் நான் கூட கேட்டிருக்கேன். ஸோ அப்படி சொல்கிறவங்க தான் அந்த வேலையை செய்கிறாங்கன்றது சமூகத்துக்கு தெரிஞ்ச உண்மை. அதை இவங்க மடைமாற்ற வேணால் செய்யலாம், ஆனால் மக்களுக்கு எல்லாமே தெரியும் யார் அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதோட இப்போ இந்த ஒரு 7 வருடத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த அந்த ஒரு கொடுமையான நிகழ்வுலேருந்து வெளியில் வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு சுயமாக ஒரு தொழில் முனைவராக மாறியிருக்கீங்க இல்லையா, இந்த எண்ணம் எப்போ வந்தது, எப்படி அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு? நான் அரசு வேலைக்கு நான் போயிட்டுருந்தேன், அது நான் தேர்வு எழுதி வாங்கின வேலை. எனக்கு வந்து முழுக்க இந்த எங்கள் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் சங்கருக்கான நீதி அப்படிங்கிறது ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றுறது. இது வந்து சமூகம் சார்ந்து குற்றவியல் நீதிமுறை மன்றத்திலையும் வாங்கிறது, இது ரெண்டு தான் என்னோட முதன்மை நோக்கம். இந்த நோக்கத்துக்காக நான் பயணப்படும் போது தான் சாதி ஒழிப்புங்கிற ஒரு கோல் வந்து எனக்குள்ள வருது. அப்படி தான் என்னோட பயணத்தை நான் தொடங்குகிறேன். அப்போது அந்த வேலைகளை செய்யும்போது அரசு வேலையில் இருக்கிறதுனால என்னால் இயங்க முடியல, தொடர்ச்சியாக அதற்கு இது பண்ண முடியல. ஏன்னா அப்படி நான் போய் ஒரு மேடையில் பேசிட்டு வந்தேன்னா எனக்கு அடுத்த நாளே அலுவலகத்தில் பிரச்சனை வரும். அது ஆர்எஸ்எஸ்லேருந்து லெட்டர் அனுப்புவாங்க, கொங்கு ஈஸ்வரன் கட்சியிலேருந்து லெட்டர் அனுப்புவாங்க. நான் வந்து கேஷியராக இருந்தேன், அப்போது நிறைய சிக்கல். அப்போது நான் அந்த ஊர் என்னோட அலுவலகத்துலேருந்து நான் வரணுன்னாவே ஒரு நோட்டில் நான் சைன் போட்டுட்டு இந்த மாதிரி நான் இங்கே போகிறேன் அப்படின்னா தான் என்னால் அனுமதிப்பாங்க. அப்போது எனக்கு அதெல்லாம் வந்து என் வேலை என்னோட நான் உயிரோடு இருக்கணுன்னா சங்கருக்கான இந்த வேலையை நான் செஞ்சாகணும், இல்லைனா நான் ஒரு உயிரற்ற வெறும் ஒரு உடலாக மட்டும்தான் எனக்கு நான் தெரிஞ்சேன். அப்போ அந்த வேலைகள் செய்யாத போது என்னவே என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் என்ன நான் வேலையை விட்டுட்டு தொழில் தொடங்கினேன். ஓ, என்னோட நிறைவான கேள்வி தொடர் நம்ம முன்னாடி பேசின எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு கேள்வி சரியானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் வந்து உங்களுக்கான வாழ்க்கை துணையை வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த சிக்கல் எதுக்காக வருதா மற்றவங்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து வேறு ஒரு பையனை திருமணம் பண்ணிட்டு போனால் அங்கே போயிட்டு கஷ்டப்படுவீங்க, அவங்ககிட்ட என்ன நல்ல வேலை இருக்கா, உன்னை வந்து அவன் சரியாக பார்த்துப்பானா, உனக்கான தேவையெல்லாம் எப்படி அவன் சந்திப்பான், அப்போது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை வந்து உங்களுக்கு தேவையா, நான் உங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கையை வந்து சூஸ் பண்ணி கொடுக்க மாட்டோமான்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்படி காதலிக்கக்கூடிய பெண்கள் தனக்கான பொருளாதார தேவை தனக்கான எல்லா தேவையுமே வந்து அந்த ஆணாக இருக்கக்கூடிய அவன் பூர்த்தி பண்ண மாட்டான், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இவங்க தேர்ந்தெடுத்துகிட்டு போகிறாங்க, அதனால தான் வந்து இவங்க வாழ்க்கையே போயிடுது, அதனால தான் நாங்கள்லாம் கோவப்பட்டு இந்த மாதிரி பண்ணிடுறோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லை, உண்மையாகவே எங்களை விட்டுருந்தாங்க அப்படின்னா சங்கர் நார் அசஞ்சரில் பிளேஸ்மெண்ட் ஆகியிருந்தான், ஒரு
மாதத்தில் எப்படியும் ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பாதிக்க அப்போவே அவனுக்கு அந்த அளவுக்கு சேலரி இருந்திருக்கும். அப்போ எங்கள் வாழ்க்கை எப்படி வாழணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருப்போம். ஏன்னா ரெண்டு பேருக்குமே கல்வி இருக்குது. என்னையும் அடுத்து அவன் படிக்க வைக்கிறது, சும்மா அடுத்தது குடும்பம் அப்படின்னு நாங்கள் ஆயிடலை. எங்களோட இலக்கு, எங்களோட தெளிவுங்கிறது எங்கள் ரெண்டு பேருக்கும் அப்போவே இருந்தது. ஸோ அது எங்களை மாதிரி தான் நான் அப்படி எல்லாரையும் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சமூகத்தில் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையை எப்படி நடத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்குது இல்லையா? இது வந்து அங்க போனாலே கஷ்டப்படுவீங்கன்னு சொல்றாங்க. அதை எப்படி அவங்க சொல்லிட முடியும்? அவங்களுக்கு இப்போ கேள்வி கேட்கறாங்கல்ல, இப்ப எனக்கு சங்கரை பத்தி தெரியும், என் பெற்றோர் அப்படி கேள்வி கேட்கறவங்களுக்கு சங்கரை பத்தி என்ன தெரியும்னு நான் கேட்கறேன். சங்கருங்கிறத நான் பொதுவா சொல்றேன். அப்படி சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிறவங்களா இருந்தா அந்த பையனை பத்தி இந்த பெற்றோர்களுக்கு என்ன தெரியும்? ஒரு நாள் உட்கார்ந்து பேசியிருக்காங்களா, இல்ல பழகி இருக்காங்களா, அப்படி பேசுறதுக்கு பழகிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்களா? இதனால் வரைக்கும் ஒரு பல லட்சக்கணக்கில் காசு தரேன்னு சங்கரை வந்து மிரட்டினாங்க. என்னை விட்டுட்டு போயிடு, என் பிள்ளைய விட்டுட்டு போயிட்டேன்னா உனக்கு வந்து இவ்வளோ லட்சம் தர்றோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அவன் அது அது எதுக்குமே அவன் மயங்கவே இல்லை. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் என் கூட தான் நின்னானே தவிர என்னை விட்டுட்டு போகணும்னு ஒரு நிமிஷம் கூட அவன் யோசித்ததே கிடையாது. அப்படியான உறவை என்னால் தேர்ந்தெடுக்க முடிஞ்சது. அதை வந்து பெற்றோர்கள் வந்து அவங்க அவங்க கூட பழகுனாதானே தெரியும். இந்த சாதின்றதுனாலேயே வீட்டுக்குள்ள கூட வர மாட்டாங்க, வாசல்லையே நின்னுட்டு தான் பேசுவாங்க. அப்படி இருக்கிற பெற்றோருக்கு சங்கரை பத்தியோ இல்ல அந்த பையனை பத்தியோ என்ன புரிதல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெண்கள் வந்து காதலிச்சாலே அவங்க தப்பான வாழ்க்கை தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கூற்றை தவறானதா? ஆமா, அது ரொம்ப முட்டாள்தனமானது தான் நான் சொல்ல முடியும். இப்ப ஒரு பொண்ணுகிட்ட நீங்க ரொம்ப சாதாரணமா போய் பாத்தீங்கன்னா பெண்கள் அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை அவங்களால தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறத ஏன் நம்ப மறுக்கிறீங்க? ஏன்னா எல்லாமே நீங்கள் தான் செஞ்சதாக இருக்கணுமா? அவங்களோட வாழ்க்கை அது, அவங்க வாழ்கிறதுக்கு எல்லா உரிமையும் இந்த சமூகத்தில் இருக்குது. அதை விட்டுட்டு உனக்கு நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், அப்பா போதும், நீங்கள் செய்யவே வேண்டாம், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரே ஒரு நிமிஷம், இந்த மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கல்ல, அந்த வாழ்க்கையில அது மாதிரியான ஒரு பிரச்சனை வரும் தானே? அவன் குடிகாரனா இருப்பான், போட்டான், அடிப்பான், அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? ஏன்னா இங்க தப்பா நடக்குதுன்னா அங்கேயும் தப்பு நடக்குது தானே? அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போறது நாங்க தானே? எல்லா காலமும் நீங்க கூட இருந்துட்டு இருக்க போறது இல்லைல்ல. இப்போ நீங்கள் வந்து காதல் திருமணம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டை எதிர்த்துட்டு பெற்றோர்களை எதிர்த்துட்டு போயிடுறீங்க இல்லையா? போயிட்டு உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் அமைச்சிக்கிறீங்க. நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் பெற்றோர்களோ உங்கள் சொந்த பந்தமோ யாருமே வேணாவா? வேண்டான்னு நாங்கள் சொல்லலை, அவங்க தான் வேண்டான்ற முடிவை எடுக்கிறாங்க. ஒருவேளை அவங்க நினச்சிருந்தா, நான் விரும்புகிறேன்னு தெரிஞ்சிருந்தா, சரி நீங்கள் ரெண்டு பேர் படித்து முடிங்க, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு நிதானமாக இருந்திருக்க முடியும். ஆனால் அது அவங்க செய்யவே இல்லை. நிறைய பெற்றோர்கள் அதை செய்யவும் மறுக்கிறாங்க. அது அவங்களுக்கான அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க வாழ்க்கையை அதை முடிவு பண்ணுறதுக்கு விட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையை அவங்கள சரி பண்ணிப்பாங்க. யாருமே வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தவங்க கூட வாழ்ந்துட முடியாது. ஏன்னா இங்கே நடக்கிற திருமணங்கள் எல்லாமே ஒரு மாதத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பார்ப்பாங்க, அடுத்தது கல்யாணம் பண்ணுவாங்க, அடுத்த நாள் போய் அவங்க கூட இவங்க தூங்கணும். அது வந்து எல்லாருமே செய்கிற வன்முறையாக தான் நான் பார்க்குறேன். எப்படி வந்து ஒரு மனதளவில் சேர்ந்துருக்க மாட்டோம் இல்லையா? மனதளவில் சேர முடியாமல் எப்படி உடலளவில் சேர முடியும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எப்படி ஒரு ஒரு சமூகமாக ஒரு வன்முறை, கூட்டு வன்முறை, வன்புணர்வு தான் அது. அந்த அந்த வன்புணர்வை ஒரு ஃபேமிலி வந்து நடத்தி வைக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சமூகத்தில் திருமணமாக இருக்கு. ஆமாம், பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற திருமணத்தை நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த புரிதலுமே இல்லாமல், எந்த உணர்வுகளுமே இல்லாமல் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். நிறைய உண்மையாகவே அந்த பெண்களுக்கு அவங்க கூட பழக்கமே இருந்திருக்காது இல்லையா? இப்பயுமே கேட்டால் பெருமையாக சொல்லுவாங்க, என் புள்ள வந்து காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, அப்போ ஏதோ பிரச்சனை தானே இருக்குது உன் பிள்ளைக்கு, காதல் அந்த உணர்வே நீ வரலன்னா, அப்படி ஒரு பிள்ளையை நீ வளர்த்துறன்னா உன்கிட்டையும் உன் பிள்ளைகிட்டையும் அது பிரச்சனை இருக்குன்றதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோணுது. இப்போ நீங்கள் இந்த சங்கர் சமூக நிதி அறக்கட்டளை சொல்லி வச்சுருக்கீங்க இல்லையா, 7 ஆண்டு காலமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க கூட. இப்போது அதன் மூலமாக அல்லது இந்த 7 ஆண்டு காலம் உங்களுடைய இந்த பொதுவெளி நீங்கள் பயணிக்கிறதன் மூலமாக நிறைய பேரை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, என்ன விதமான மாற்றங்கள் ஒரு தனிப்பட்ட கௌசல்யா சங்கரால் நிகழ்ந்ததாக நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன், என்னென்னா எங்களை வெட்டிட்டதுமே
அந்த ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அங்கே அந்த ஊரில் ரொம்ப அதை கொண்டாடுனதாக கேள்விப்பட்டேன். அப்போது அங்கே இருந்த என்ன மாதிரி பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப அதை என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவங்க ரொம்ப மனசு அளவில் அவங்க உடஞ்சதாகவும், அதற்கப்புறம் ஒரு தீர்ப்பு நம்மளோட தீர்ப்பு வந்தது இல்லையா குற்றவாளிகளுக்கு, அப்போது அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடுனதாக நான் கேள்விப்பட்டேன். அப்போது ஏதோ ஒரு தைரியம் அவங்களுக்கு வருது இல்லையா, ஏன்னா இவங்க தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த புரிதல் அந்த பெண்களுக்கு வருது இல்லையா, அதை நான் ஏற்படுத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துகளை எங்களோட பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி.